அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தர்ஷன் ஸ்டடி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்று வெளியிடப்படும் குறைக்கப்பட்ட பாடங்கள், அதாவது ரெடியூஸ் ஆன சிலபஸ் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆக போகுது. என்னடா தர்ஷன் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்ட் சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி மற்ற ஸ்டாண்டர்ட், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற சிலபஸ்தை எவ்வளோ பர்சன்ட் சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தர்ஷன் ஸ்டடி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இன்று வெளியிடப்படும் குறைக்கப்பட்ட பாடங்கள் என்னடா பொய் தானே சொல்கிறேன் அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். ஸோ இல்லை, அதுதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். சரிங்களா, பொய்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, நவம்பர் 28ஆம் தேதி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கார்ல, அவர் வந்து சொன்னார், நாங்கள் சிலபஸ்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிட்டோம், அந்த ரெடியூஸ் பண்ணப்பட்ட சிலபஸை நாளை மறுநாள் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிடுவோம், அதாவது நவம்பர் 30ஆம் தேதி திங்கக்கிழமை அதை ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஒப்படைச்சதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக 5 நாள் கழித்து அந்த ரெடியூஸ் பண்ணப்பட்ட சிலபஸ் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். கரெக்டாக. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலை, அந்த நியூஸ் எனக்கு தெரியாது அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அன்றைக்கி வந்த அப்டேட் பற்றி நான் அன்றைக்கே வீடியோ போட்டேன், அந்த வீடியோ லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். சரிங்களா, கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கார்ல, அவர் சொன்ன மாதிரியே திங்கக்கிழமை அந்த ரெடியூஸ் பண்ணப்பட்ட சிலபஸை வந்துட்டு ஒப்படைச்சிட்டாங்க. அவர் ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டிசம்பர் 4ஆம் தேதி அவங்க ஒப்படைச்சது நவம்பர் 30ஆம் தேதி. சரிங்களா, ஸோ கரெக்டாக கணக்கு பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் அந்த 5வது நாள். அவங்க சொன்னபடி பார்த்தா இன்றைக்கி அந்த சிலபஸ் ரெடியூஸ் பண்ணப்பட்ட சிலபஸ் ரிலீஸ் ஆகணும். ஏன் ரிலீஸ் ஆகலை? டே, நீ போய் தானே சொல்கிற, சும்மா எதாவது சொல்லாத அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். ஸோ அதுதான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் இன்னும் வந்துட்டு தள்ளி போகுது. ஜனவரி 15 அப்புறம் தான் ஸ்கூல் ரீஓப்பன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஜனவரியில் ஸ்கூல் ரீஓப்பன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட முடியாது, சரி கன்ஃபார்ம்னு சொல்லல. ஆனால் ஜனவரியில் ஸ்கூல் ரீஓப்பன் மேக்ஸிமம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பன் தள்ளி போச்சு அப்படின்னா சிலபஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கள்ல, அந்த ரெடியூஸ் பண்ணப்பட்ட சிலபஸோட பர்சன்ட் இன்னும் அதிகப்படுத்தணும், அதாவது இன்னொரு 10% எக்ஸ்ட்ரா சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும், 10%-20% அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு சிஎம் கிட்ட ஒப்படைச்சாங்கல்ல, அதில் அவங்க 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்ட் சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் வந்த லீக்ஸ் படி பார்த்தா 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 30% சிலபஸும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 40% சிலபஸும் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணதாக சில லீக்லாம் வந்துட்டு வந்திருந்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ரீஓப்பன் இன்னும் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால சிஎம் கிட்ட அது ஒப்படைச்சதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 10%-20% கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவங்க இன்னொரு 10-20% வந்துட்டு அவங்க ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சிஎம் கிட்ட கொடுத்து மறுபடியும் சிஎம் அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஆனால் அவங்க நாங்கள் வெள்ளிக்கிழமை, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி இன்றைக்கி வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை அவங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா, எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர்ஸ் டீம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த டீச்சர்ஸ் டீம் தானே எதை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெடியூஸ் பண்ணுவாங்க. அந்த டீமில் இருக்கிற டீச்சர்ஸோட கவுண்ட்டை அவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஒர்க்கை டக்கு டக்கு அப்படின்னு அவங்க முடித்து இன்னி கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக கூட பண்ணலாம் அப்படின்னு கூட அவங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது சீக்கிரமே ரெடியூஸ் ஆன சிலபஸ் நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிடும். சரிங்களா, ஸோ அது கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடுறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு, பப்ளிக் எக்ஸாம் அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நான் வீடியோ போடுறேன். அதனால் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று எல்லாருக்குமே டவுட் இருக்கும்,
என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சரி நீ இதெல்லாம் சொல்லிட்டேன், அதாவது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே திங்கக்கிழமை ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்ட் சிலபஸ் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணி ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்ட் சிலபஸ் இன்னும் அவங்க அடிஷ்னலாக ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நீ சொல்லிட்டேன். அப்போது அவங்க அடிஷ்னலாக இன்னும் ரெடியூஸ் பண்ண போகிறாங்கல்ல, அதையும் சேர்த்து அப்புறம் பழசு ரெடியூஸ் பண்ண சேர்த்து மொத்தமாக எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ எவ்வளோ பர்சன்ட் சிலபஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அதுவும் லீக் நியூஸில் வந்திருக்கும்ல அப்படின்னு நீங்களாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அது எனக்கு தெரியுது. ஸோ அதையும் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 40% சிலபஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகியிருக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது லீக் நியூஸ் தான்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% சிலபஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆன மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம செங்கோட்டையன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் 50% சிலபஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறதா நேற்று நைட், நேற்று நைட் தான் நினைக்கிறேன், ஒரு அப்டேட் வந்துட்டு வந்துச்சு. ஸோ டோட்டலி வச்சு பார்த்திங்க அப்படின்னா 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு 40% சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலி ரெடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50% சிலபஸ் ரெடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் எனக்கு வந்த அப்டேட் படி. இதுதான் டோட்டல் அப்டேட், சரியா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போது அந்த ரெடியூஸ் ஆன சிலபஸ் வருது அப்படிங்கிறது தெரியல, ஆனால் கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிடும், சரிங்களா? ஸோ அதையும் ஆல்ரெடி சொல்கிறேன். இப்போ உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருக்கும், என்னடா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி 50% சிலபஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு 50% சிலபஸ் ரெடியூஸ் பண்ணலாம், நீ ஒரு 10% நான் செய்தி பண்ணி விட்டா போச்சு அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். ஸோ அதுக்கான ரீசன் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அன்மெச்சூர்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, அவங்களுக்கு அந்த ஏஜில் அவ்வளோ படித்தா போதும், இந்த கொரோனா டைமில் அவங்களுக்கு டைம் பீரியடும் கம்மி, அவங்களோட மைண்ட் செட் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஓகே. ஆனால் 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெச்சூர்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க, அவங்க இந்தந்த ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் அதிகமான டாபிக்ஸ்லாம் அவங்க படிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு தான் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச அப்டேட்ஸ், சிலபஸ் ரெடியூஸ் பற்றி எனக்கு கிடைச்ச அப்டேட் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ போடுறேன், அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்கள் வீட்டு பையனாக நினச்சி மன்னிச்சிடுங்க, அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டு பையனா இல்லை எதிர் வீட்டு பையனா வாசு நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. அப்படிலாம் நினைக்க முடியாதுரா, நீ என்ன எங்கள் பக்கத்து வீட்டிலையே இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பையனா வாசு நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது அப்டேட்ஸ், பப்ளிக் எக்ஸாம் அப்டேட், ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் சிலபஸ் ரிடக்ஷன் அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கொஷின் பேப்பர்ஸ், கைட்ஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன்.